இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ மவுஸ்லேயும் ட்ராயிங் டேப்லெட்லேயும் யூஸ் பண்ணி லைன் ஆர்ட் பண்ண முடியுமா, ரெண்டுக்கும் என்ன ரிசல்ட் கிடைக்கும், மவுஸில் பண்ணுற லைன் ஆர்ட்டுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, ட்ராயிங் டேப்லெட்டில் பண்ணுற லைன் ஆர்ட்டுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு கிளியராக பார்ப்போம். ஒரு மவுஸுக்கும் ஒரு ட்ராயிங் டேப்லெட்டுக்கும் காமனாக ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா ப்ரெஷர் தான். மவுஸில் ப்ரெஷர் ஆன் பண்ணாலும் சேம் ரிசல்ட் தான் தரும். அதனால் ட்ராயிங் டேப்லெட் யூஸ் பண்ணால் ஒரு பென்சிலை வச்சு நீங்கள் வரையும் போது ரொம்ப அழுத்தி வரைகிறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அதான் ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் வந்து ட்ராயிங் டேப்லெட்டில் மட்டும்தான் இருக்குது, உங்களால் மவுஸில் அந்த விஷயத்தை கொண்டு வர முடியாது. மவுஸில் வெறும் ஒரு கிளிக்கு கிளிக் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ண முடியும், அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் இதுதான் எக்ஸாம்பிள் மவுஸுக்கும் ட்ராயிங் டேப்லெட்டுக்கும். இந்த ப்ரெஷர் ஆன் பண்ணுறது வந்து ஃபோட்டோஷாப்பில் மேலே மெனுபாரில் இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ட்ராயிங் டேப்லெட் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும், இல்லைனா அது மவுஸ் மாதிரி தான் வேலை செய்யும். நீங்கள் லைன் ஆர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஃப் ஸ்கெட்சை நீங்கள் ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு வரைஞ்சி பார்த்ததை அப்படியே லைன் ஆர்ட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நிறையா செகண்ட் தாட் வரும், ஓ நம்ம இந்த இடத்த இது மாதிரி மாற்றிடலாமா, இந்த இடத்துல இது மாதிரி மாற்றிடலாமா அப்படின்னு அந்த டயத்தில் ஒரு ஐடியா வரும் லைன் ஆர்ட் பண்ணிட்டு இருக்கிற போது. இதுவே நீங்கள் ரஃப் ஸ்கெட்சையே ஃபர்ஸ்ட் ரஃப் ஸ்கெட்சு, செகண்ட் ரஃப் ஸ்கெட்சு, தேர்ட் ரஃப் ஸ்கெட்சு, ரஃப் ஒர்க்கையே உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ்லாம் வருதோ அதை ஒவ்வொரு ரஃப் ஸ்கெட்ச்லேயுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது இப்போ தான் எனக்கு சாட்டிஸ்ஃபை, இப்போ நான் வந்து லைன் ஆர்ட் பண்ணால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, லைன் ஆர்ட் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக சீக்கிரமாக முடிச்சிட முடியும். இப்போ நம்ம மவுஸில் எப்படி ஸ்மூத்தான லைன் போட முடியும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரஷ் டூல் கிளிக் பண்ணிட்டு சைஸு நீங்கள் கரெக்டாக எவ்வளோ சைஸில் ப்ரெஷ் வச்சுக்கணுமோ அதை கரெக்டாக வச்சுக்கணும். மேலே டாப்பில் ஸ்மூத்திங் அப்படின்னு இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு 100-90 அப்படின்னு வச்சுட்டிங்கனாலே பர்ஃபெக்டாக வந்துடும் லைனு. அதை விட நீட்டான லைன் வேணும், ஷேக் இல்லாத லைன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்மூத்திங்க்கு பக்கத்தில் செட்டிங்ஸ்னு ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கும், புல்டு ஸ்ட்ரிங் மோடு, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வரைகிறப்ப ஏதோ ஒன்று இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், நீங்கள் வரைஞ்சிருவீங்க ஆனால் கொஞ்சம் லேட்டாக லைன் ஃபார்ம் ஆகும், அதனால் உங்களோட லைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஷேடோஸ்க்கு வந்து வெறும் லைன் ஆர்ட்லேயே கொடுப்பாங்க, இல்லை கலரிங் கலர் பண்ணும்போது ஷேடோஸ் கொடுப்பாங்க. எந்தெந்த இடம்லாம் ஷேடோஸ் இருக்குமோ, ரொம்ப டார்க்காக பிளாக்காக இருக்குமோ அந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே பிளாக் கொடுத்துட்றது. இதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பென் டூலோ இல்லை லேசோ டூலோ யூஸ் பண்ணுவேன். மவுஸில் வரைகிறதுல வந்து அதோட எஜ்ஜில் வந்து ஷார்ப்னஸ் இருக்காது, ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறீங்கனாலும் அதில் ஸ்டார்ட்டும் அந்த லைனை முடிக்கிறப்பையும் லைன் வந்து ஷார்ப்பாக இருக்காது. ஆனால் இது மவுஸில் இது மாதிரி தான் வரும், லைனோட எண்டில் ஷார்ப்பான எஜ்ஜு வரணும்னா இதுக்கு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் அலைச்சி விடணும், அலைச்சி விட்டால் தான் ஷார்ப்பாக கிடைக்கும். இது நம்ம வரைஞ்ச எல்லா லைனுக்குமே பண்ணணும் மவுஸில் பண்ணுறதா இருந்தால், ஆனால் ட்ராயிங் டேப்லெட்டில் அது ஈஸி. இப்போ நம்ம ட்ராயிங் டேப்லெட்டில் லைன் ஆர்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதே மாதிரி ப்ரெஷ் டூலு கிளிக் பண்ணிட்டு நான் ஜென்ரல் ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு லைன் ஆர்ட்டுக்கு, வெறும் ஜென்ரல் ப்ரெஷ், ஆல்ரெடி ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற ப்ரெஷ்ஷை தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரெஷ்ஷு செலக்ட் பண்ணும்போது ஹார்டு ப்ரெஷ் தான் செலக்ட் பண்ணணும் லைன் ஆர்ட்டுக்கு. இதுவும் அதே மாதிரி ஸ்மூத்திங், ட்ராயிங் டேப்லெட்டில் வந்து ஸ்மூத்திங் இல்லாமே உங்களால் லைனை பர்ஃபெக்டாக போட முடியும், ஆனால் நீங்கள் வந்து லைனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு லைனை பர்ஃபெக்டாக வரையணும்னா ஃபஸ்ட்டு லைன் கான்ஃபிடென்ஸ் வேணும், லைனை நீங்கள் இது என்ன கான்ஃபிடென்ட்டு இதுன்னுலாம் சொல்கிறேன்னா ஒரு லைனை பர்ஃபெக்டாக போடணும், ஸ்ட்ரைட்டாக போடணுன்னா ஃபாஸ்ட்டாக தான் போடணும், வேகமாக வரையும் போது தான் அந்த லைன் பர்ஃபெக்டாக இருக்கும், எந்தெந்த நடுக்கமும் இருக்காது. இதே நீங்கள் ஸ்லோவாக ஒரு லைனை வரைகிறீங்க அப்படின்னா நிறையா நடுக்கமும் மேலே கீழேயும் இந்த ஹார்ட் பீட்டு ரைஸ் ஆகிறப்போ மிஷினில் தெரியுங்களா அந்த மாதிரி ஏற்ற இறக்கமாக இருக்கும். இதே நீங்கள் லைனை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனை உங்களால் ஃபாஸ்ட்டாகவும் நீட்டாகவும் போட முடியும். கையில் வரைஞ்சி ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக டிஜிட்டல் ஆர்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்க ஸ்மூத்திங் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ இதோட எஜ்ஜெலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும், நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ ஸ்டைலஸில்
ட்ராயிங் டேப்லெட்டில் எவ்வளோ அழுத்தமாக வரைகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டார்க்காக வரும். நீங்கள் அழுத்தமே கொடுக்காம நீங்கள் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணீங்க ட்ராயிங் டேப்லெட்னால் ரொம்ப மெலிசான லைனாக வரும். நீங்கள் அழுத்துனீங்கன்னா டார்க்காகவும் போல்டாகவும் வரும். இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக டீட்டெயில் ஆட் பண்ணுறது, அதோட டெக்ஸ்சர் கொடுத்தது வந்து நான் இதுக்கு தனியாக ப்ரஷ் வச்சுருக்கேன், டெக்ஸ்சர் ப்ரஷ்ஷு. இதில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ரஷ்ஷு டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் அதில் ப்ரஷ்ஷு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரியலில் வரைகிற பெயிண்டிங்க்கு ஏற்ற அளவுக்கு இதில் பண்ண முடியும். அது மாதிரி நீங்கள் பண்ணணும், ஷேடிங்லாம் கொடுக்கணும் அப்படின்னா இன்னொரு ரெண்டு ஐக்கான் இருக்கும், அந்த ப்ரெஷர் ஐக்கான் மாதிரியே இன்னொரு ரெண்டு ஐக்கான் இருக்கும். ஃப்ளோ அப்படின்னு ஒன்றும் ஒப்பாசிட்டி அப்படிங்கிறதுக்கும் ரெண்டு ப்ரெஷர் பட்டன் மாதிரியே இன்னொரு ரெண்டு பட்டன் இருக்கும், ரெண்டு ஐக்கான் இருக்கும். அந்த ரெண்டு ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஷேடிங், கலர் ஷேடிங், மிக்சிங் இந்த விஷயத்துக்கு போயிட்டீங்கன்னா ஒப்பாசிட்டியும் ஃப்ளோவும் கொடுக்கணும். உங்களுக்கு மிக்சிங் கலரிங்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் லைன் ட்ராயிங் எதுவும் பண்ணுறீங்கன்னா அது ரெண்டையும் ஆஃப் பண்ணிக்கணும். இல்லைன்னா உங்களோட லைன் வந்து இது மாதிரி ஷார்ப்பாக இருக்காது, ஷேடிங்க்கு கொடுக்குறப்ப எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆர்ட் ரிலேட்டடான, ட்ராயிங் ரிலேட்டடான ஒர்க்கு, ஸ்கல்ப்டிங் இந்த ஒர்க்லாம் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக ட்ராயிங் டேப்லெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுதான் ட்ராயிங் டேப்லெட்லேயும் மவுஸ்லேயும் வரைஞ்ச ரிசல்ட்டு. இதில் லெஃப்ட் சைடில் உள்ளதா ரைட் சைடில் உள்ள லைன் ஆர்ட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னா அதிக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ராயிங் டேப்லெட்டில் பண்ணதுக்கும் மவுஸில் பண்ணதுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தான் டைமிங். மவுஸில் ரொம்ப டைம் எடுத்துருச்சு. எக்ஸ்பி பென் பிராண்டில் வந்து நிறையா காஸ்ட்டு கம்மியான ட்ராயிங் டேப்லெட் நிறையா இருக்குது, 2000 அந்த ரேஞ்சிலையும் இருக்குது, அமௌண்ட்டு வேரியண்ட்டில் இருக்குது ட்ராயிங் டேப்லெட். நீங்கள் ஒரு ட்ராயிங் டேப்லெட்டை வாங்கின உடனே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது லைன் போடுறது தான், கலர் அண்ட் லைட்டிங்கும் நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் பார்க்க போகிறோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.